நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி குறையும். பாரத மாதாவிற்கு உருவமும் உயிரும் இல்லை. இருந்திருந்தால் அவரையும் வன்புணர்வு செய்து கொலை செய்து விடுவார்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாவட்ட கட்டமைப்பை வலிமைப்படுத்துதல் மூன்றாம் கட்ட பயணத்திட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்டு திருவள்ளூர், திருத்தணி, மதுரவாயில், பூந்தமல்லி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் பூந்தமல்லி அடுத்த குமணன் சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் 10 மற்றும் 12 வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார்கள். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது, இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு விலைவாசி மேலும் உயரும். விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் வேளாண் துறையில் அரசின் எந்த திட்டமும் இல்லை. உலகிற்கு வேளாண் எப்படி செய்ய வேண்டும் என கற்றுக் கொடுத்த இனம் வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்வது கேவலம். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசி குறையும், ஏனென்றால் நாமே விவசாயம் செய்வோம். அங்காடிகள் வைத்து ஒரே விலையில் நாங்களே விநியோகம் செய்வோம். மணிப்பூர் மாநில விவகாரம் விசாரணை சிபிசிஐடியும் மத்திய அரசிடம்தான் உள்ளது. விசாரணை எப்படி நடக்கும், மாற்றம் என்பதற்கு முன்னால் ஏமாற்றம் என்று போட்டுக்கொண்டு ஏமாத்துகிறோம் என மாற்றிக்கொள்ள வேண்டும். மணிப்பூரில் கலவரம் நடத்த வேண்டும் என மத்திய அரசு பாஜக விரும்புகிறது. மணிப்பூர் கலவரத்தில் சாகிறவர்கள் காங்கிரஸ் வாக்காளர்கள், கலவரம் செய்பவர்கள் பாஜக வாக்காளர்கள். சாகட்டும் என பாஜக வேடிக்கை பார்க்கின்றது. சொந்த நாட்டு மக்கள் சாகிறதை வேடிக்கை பார்க்கின்றனர். பாரத மாதாவிற்கு உருவமும் உயிரும் இல்லை. இருந்திருந்தால் அவரையும் வன்புணர்வு செய்து கொலை செய்து விடுவார்கள். சட்டமும் அதிகாரமும் அவர்கள் கையில் இருப்பதால் செந்தில் பாலாஜியை சந்திக்க வேண்டியதுதான். செந்தில் பாலாஜிக்கு சிறை போன்று இருக்காது. அப்படி பார்த்து கொள்வார்கள். எல்லா வசதியும் செய்து கொடுத்து அடைத்து இருப்பார்கள் என தெரிவித்தார். எடுத்துக்கிட்டு போற பாரவுந்துகளுக்கான கட்டணம் அதெல்லாம் இந்த அத்தியாவசிய பொருள்ல ஏறுது. ஒரு வெங்காயத்தை ஏத்திக்கிட்டு வருது ஒரு லாரியும் வச்சுக்கிறீங்க. அது எத்தனை இடத்துல சுங்கச்சாவடி கட்டும், அது எவ்வளவு எரிபொருள் ஊத்தும், அப்ப இந்த லாரி வாடகை எல்லாம் கட்டணும் இல்ல. அப்ப அந்த அந்த விலையெல்லாம் அந்த இந்த செலவு எல்லாம் வருது. அந்த அத்தியாவசிய பொருள் வெங்காயத்துல ஏறி இருக்கு. அது ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கு. விளைவு அத்தியாவசிய பொருள்கள், உணவுப் பொருள்கள் மக்களுக்கு எளிதா கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டத்துக்கு கொண்டு வரணும். 75 ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு இந்த நாட்டை விடுதலை விட்டு. என்ன திட்டம்? வேளாண்மை விட்டு விளை வேளாண் குடி மக்கள் வெளியேறிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் ஒன்று கொண்டு வந்து விவசாயத்துக்கு வேளாண்மை செய்யறது ஆளே இல்லாம முடிச்சுட்டாங்க. விலைவாசி ஏறுது ஏறுதுன்னா ஏறும். நாம் தமிழர் ஆட்சி வந்தா குறையும். ஏன்னு சொல்லுங்க. நானே வேளாண்மை செய்வேன், அரசே செய்யும். நிர்ணயிக்கப்பட்ட ஒரே விலையில நாடங்களும் நாங்கள் வந்து நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடின்னு வச்சு நாங்களே விநியோகம் செய்வோம் எல்லாத்தையும். அதனால மக்களுக்கு எளிதா எல்லா பொருளும் அவங்கவுங்க வாழ்விடங்களில் கிடைக்கிற மாதிரி செய்வோம். இது வந்து இப்ப நமக்கு ஆந்திராவில இருந்து வருது இல்லையா தக்காளி எல்லாம், பெங்களூர் தக்காளிங்கிற பேர் வேற, மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பாக்குங்க மைசூர் அங்கடாங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது. சிரிச்சுட்டு போக முடியுது. வேற ஏதாவது கேளுங்க. சிபிசிஐடி யார்ட்ட இருக்கு அண்ணன் கேக்குறது பதில் சொல்லுங்க. காவல்துறை யார்ட்ட இருக்கு, பைரன் சிங் கிட்ட இருக்கு, சிபிசிஐடி யார்ட்ட இருக்கு? ஒரே மாவு, ஒரே மாவு. இட்லியா சுட்டானா தோசை சுட்டானா மாவு ஒண்ணு தானே ராஜா? உன்கிட்ட தானே அதிகாரம் இருக்கு, உனக்கு கீழே தானே சிபிசிஐடி இருக்கு. இந்த காவல்துறை நம்ம ஆளுதான் அதை தான் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க அந்த விசாரணையை வந்து தங்கச்சி ஸ்ரீமதி இருக்கு, நாங்கள் சிபிசிஐடிக்கு மாத்தோம். ஏன் போலீஸ் சரியில்லையா? அப்போ போலீஸ் சரியில்லைன்னா அந்த இலாக்காவை வச்சிருக்க முதலமைச்சர் சரியில்லைன்னு தானே இருக்கு. அப்புறம் அதெல்லாம் வந்து தம்பி மாத்திரம் அப்படிங்கறது ஏன் முன்னாடி போட்டுக்கணும் தம்பி? இப்ப மாத்திரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஏ போட்டுக்கணும் முன்னாடி. ஏ மாத்திரம் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன வேற குடியரசுத் தலைவர் யாரு? எல்லா குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்லுங்க தம்பி. சாதாரண ஒரு ஒரு தேசத்தின் குடிகள் தன் நாட்டு மக்களுக்குள்ள ஒரு கலவரம் வருது, இவ்வளவு கொலைகள், இவ்வளவு இது. அவர் சொல்றாரு பாருங்க பைரன் சிங், இந்த ஒரு காணொலி ரெண்டு பெண்கள் நிர்வாணமா போன மாதிரி பல காணொலிகள், இது மாதிரி பல இது நடந்துருச்சு சம்பவங்கள். அது வெளியில தெரியக்கூடாதுன்னா நாங்க இணையதளத்தை மூடணும்.
அப்படின்னா நடக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யல, அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க இணையதளத்தை மூன்றோம்னா எவ்வளவு பெரிய குடும்பத்தை. ஒரு மாநில அரசு வலிமை மிக்க காவல் படை உளவுப்படை வச்சிருக்கிற ஒரு அரசு, இவ்வளவு பெரிய இராணுவத்தை வச்சிருக்கிற ஒரு நாடு, வடக்குன்னு 10 அரை மணி நேரத்துக்குள்ள அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தி ரெண்டு தரப்பு மக்களையும் பேசி ஒரு சுமூகமான தீர்வை தீர்க்க முடியுமா? முடியாது. அதே அரசு விரும்புது அந்த கலவரம் அங்கே நடக்குது. மாநிலத்தை ஆள்ற பிஜேபி, மத்தியில் இந்திய ஒன்றிய தாண்டிட்டு இருக்க பிஜேபி அந்த கலவரத்தை விரும்புது. அதை காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் திடீர்னு புனிதராயிருது. ஏன் முதல்ல ஐரம் சர்மில் உங்க ஆட்சியில தாயா 16 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தா, 12 பெண்கள் வந்து நிர்வாணமா நின்று பதாகை ஏந்தி இந்திய ராணுவம் எங்களை கற்பழிங்கன்னு சொல்லி கதறினது அந்த கொடுமை தாங்காம இவங்க ஆட்சியில தான், மன்மோகன் சிங் ஆட்சியில தான் அன்னையில இருந்து பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு திடீர்னு ராகுல் காந்திக்கு மணிப்பூர் மக்கள் மேல பற்று வந்துருது. ஏன் வருது? தேர்தல் வருது. கீழே இருக்கிற மைத்தின புறா வந்து பிஜேபி ஓட்டர்ஸ், அங்க சாகர குக்கி காங்கிரஸ் ஓட்டர்ஸ், அவன் புறம் கிறித்தவன், அந்த ஓட்டு தனக்கு வராதுன்னு பிஜேபி முடிவு பண்ணிது. சத்தா சாகட்டும் தானே இது, அங்க மட்டும்தான் நடக்குதா? அந்த எங்களுக்கு கன்னியாகுமரியில் நடக்கலையே. ஓகி புயலப்ப 200 பேர் நடுக்கடல தத்தளிச்சு நின்றான். இவ்வளவு பெரிய வலிமனுக்கு கடற்படை வச்சிருக்க ராணுவம் வந்து போய் டக்கு காப்பாற்ற முடியாதா? போய் காப்பாற்ற முடியாதா? சரி செத்து போயிட்டா 200 பேரும் பணத்தை கொடுங்க, மரியாதையை அடக்கம் பண்ணிக்கணும். மக்கள் போராடினதுக்கு என்ன மதிப்பளிச்சு இந்த நாடு? ஏன்னா அவன் மீனவன், கிறித்தவ மீனவன், அவன் ஓட்டு பிஜேபிக்கு இல்லை, அதனால அதை பத்தி கவலை இல்லை, அவன் உயிர் அதுக்கு ஒரு பொருட்டு இல்லை. கடைசியா தேர்தல் வந்துருச்சு, ஒரே நாள்ல உங்களால் நம்ப முடியாத பாருங்க, 40,000 பேருக்கு வாக்குரிமை தூக்கி விட்டுச்சு. ஏன்னா அந்த வாக்கு தனக்கு விழ போறது இல்லை, அவனுக்கு ஓட்டு உரிமை இருந்தாருன்னா இல்லைன்னா என்ன? ஏன்னா இது வந்து சர்வாதிகாரம்லாம் இந்த ஆட்சி முறையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நேர்மையான சர்வாதிகாரியா தான் இருக்க முடியுது. கொடுங்கோன்மை, இது கொடுங்கோன்மை. இது இது மாதிரி எல்லாம் உலகத்துல எங்கேயுமே ஆட்சி நடந்திருக்காது, அந்த நிர்வாகம் இருந்திருக்காது. 10 நொடி வேலை அது, அந்த ஒரு கலவரத்தை சொந்த நாட்டு மக்கள் சாவரத பார்த்துக்கிட்டு. இந்த நாட்டுல நம்ம குடிமக்களா இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் தலைவனும் வெக்கப்பண்ணு கொண்டு போய் கூட்டு வன்புணர்வு செய்து கொளுத்தி எரிச்சு சாம்பலாக்கி, இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? அது ஆசிபாவுக்கு மட்டும் என்ன பண்ணுச்சு? நாடு 8 வயது பிள்ளைய கொண்டு போய் 22 நாள் வச்சு கையை உடைச்சு காலை உடைச்சு கூட்டு வன்புணர்வு எல்லா பயிலும் வன்புணர்வு கொலை பண்ணி போட்டதுக்கு என்ன பண்ணுச்சு? எதுக்கு வெக்கம் இல்லாம பாரத மாதாக்கு செய்யப்படுது? பாரத மாதா தான் அம்மனம்மா போற, நல்ல வேலை பாரத மாதாவுக்கு உருவமும் உயிரும் இல்லை, இல்லைன்னா அதையும் வன்புணர்வு செஞ்சு கொண்டு போகணும். கொடுமை. எதுப்பா ஏறுதல் வருது இல்ல? கலவரம் எவ்வளவு நாள் நடக்குது? கிட்டத்தட்ட 90 நாள், 3 மாசமா ஆகும். எப்ப போய் பார்வையிடுறீங்க? அந்த சொல்றதுக்கு நீ கேக்குறது பதில் சொல்லுங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? பார்வை மங்கி இருந்துச்சா சொல்லுங்க. பார்வையில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா உங்களுக்கு? ஏறுதல் வருது, அதை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு திடீர்னு திமுகவும் காங்கிரஸும் விடக்கூடாது படக்கூடாது அப்படின்னு, நாங்கள் லட்சக்கணக்கா செத்தோம், ஆயிரக்கணக்கான எங்க அம்மனங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டு வன்புணர்வு மரணங்கள் எங்க அக்கா தங்கச்சி ஈழத்துல நடத்தினது காங்கிரஸ், கூட நின்று வேடிக்கை பார்த்த துரோகத்தை செஞ்சது திமுக. இன்னைக்கு நீங்க புனிதராயிருவீல மணிப்பூரை பத்தி பேசிட்டா எத்தனை எவ்வளவு கதைனா? 2 ஆண்டுகள், இது 90 நாள் தான், 2 ஆண்டுகள் எங்களை கதற கதற வன்புணர்வு எவ்வளவு நிர்வாணம். அப்போலாம் ஒன்றும் பேசலை. திடீர்னு மணிப்பூர் மக்கள் மேலே உங்களுக்கு வந்துடும் அக்கறை வந்துடும். தேர்தல் இன்னொரு இப்போ வரலை, தேர்தல் வரலை, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை, அது 36 கட்சி, இது 26 கட்சி. இது கூடி வச்சு பேசுறதுனால இப்போ மணிப்பூர் பிரச்சனைய ஏன்னா பாரதிய ஜனதா வந்து அதை செய்யுது. காங்கிரஸுக்கு அதை பேச, திமுக அதை பேச என்ன இது இருக்கு? நீங்க கூட்டணி வச்சு ஆண்ட 10 ஆண்டுகள்ல தான் பெரும் கொடுமை நடந்தது. ஐரம் சர்மலா இருக்கா? ஊட்டியில தான் இருக்க, கொடைக்கானல தான் இருக்க, பேசிட்டாரியா? அன்னைக்கு குக்கி மக்களுக்கும் மைத்தி மக்களுக்கும் சண்டை இல்ல, அன்னைக்கு ராணுவம் அந்த மக்களை மொத்தமா கற்பழிச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ராணுவம் யாரோடது? திடீர் திடீர்னு இவங்க தீ குளிச்சு அப்படி செய்த அந்த மாதிரி வந்துருவாங்க இவங்க, திடீர்னு புனிதராயிருவாங்க. ஏ இங்க வாப்பா, எந்த பிரச்சனை பேச உனக்கு நேர்மையும் தகுதியும் வச்சிருக்க?
எங்களை கொன்னவனுக்கு இந்த நாட்டில் பேசுறதுக்கு என்ன அருகதை இருந்துச்சு? திரும்ப திரும்ப சுட்டு செய்தி போடுறாரு ஐயா ப. சிதம்பரம் அவர்கள், உங்க ஆட்சி காலங்கள்ல நடக்கலையா? அங்கே கண்ணு முன்னாடி என் இனத்தை மொத்தத்தையும் கொண்டு சுடுகாடாக்கலையா? இவங்க எப்பவுமே இந்த மாதிரி கலவரம் நடக்கும்போது ஊடகத்தை மூடிடுவாங்க, இருட்டில் ஓட்டே கொலை பண்ணி போட்டுருவாங்க. எத்தனை பேர் செத்தாலும் என்ன முடியாது. ரொம்ப தப்பித்தவரி ஒரு ரெண்டு ஊடகம் போய் எடுத்துட்டு வந்தோம், அங்கே செத்து கிடக்கிற மக்களை நம்ம பார்க்குறோம். சட்டம் அவங்க கையில் இருக்கு, அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, சந்திக்க வேண்டியதானே. ஆட்சி அவங்க ஆட்சி, அவங்க அதை அனுசரணை தான் பண்ணுவாங்க. அவருக்கு சிறை மாதிரியே இருக்காது, அது சிறை மாதிரியே இருக்காது. அப்படி பார்த்துப்பாங்க, அவங்க தானே அடைக்கிறாங்க. அப்போ அவங்க ஆள கொண்டு அடைக்கும் போது எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அடைக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?